ஆழமா இருக்கே முடியல, இருட்டுக்குள்ள போன மாதிரி எங்க லைஃபே மாறி. கோடில இருந்து ஒருத்தர் தான் வருவாங்க கட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாட்டி அப்படியே என்னை பார்த்தினே எங்க அண்ணன் மூணாங்க மூணு வாட்டி அப்படியே. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு தன்னையில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வீடியோலாம் கிடையாது, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சோகமான ஒரு பகுதியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, அம்மாவோட ஃபோட்டோவில் வந்து மாலை போட்டுருக்காங்க, காமிச்சிருப்போம். அவன் அம்மா இறந்துட்டாங்க, இறந்து ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க எப்படி இறந்தாங்க அந்த 5 நிமிஷத்தில் எங்கள் லைஃப்பே புரண்டு போயிடுச்சு. அந்த 5 நிமிஷத்தில் என்ன நடந்து சொல்லிட்டு எங்கள் வீடியோவை வந்து கடைசி இருக்கும் பாருங்கள். நான் ஃபுல் ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். லைஃப்லேயும் மறக்க முடியாத தருணம்னா அதுதான். ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு லைஃப்பில் ஒரு 2 வருஷத்தை அப்படியே வாழ்க்கையை திருப்பி இப்போ இப்படி உட்காந்துட்டுருக்கேன்னா அந்த ஒரு நடந்தது தான் காரணம். அதுக்கப்புறம் எங்கள் இந்த லைஃப்பில் வந்து எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் நிறைய பாடம் வந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்து நிறைய பாடம் நாங்கள் கற்றுக்கணும். எங்கள் அம்மா இருக்கும்போது எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. எப்படி அம்மா இருக்கும்போது எப்படி எப்படியோ நாங்கள் வாழ்ந்தோம், அம்மா இருக்கும்போது அப்படியே ஒரு இருட்டுக்குள்ளே போன மாதிரி எங்கள் லைஃபே மாறிடுச்சு. இப்படி எப்படியோ அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் முழுசாக வரல, அம்மாவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாதுல்ல. அக்கா எப்படியோ எங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு இருக்காரு. அப்படியே எப்படியோ நாங்கள் இப்போ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி வந்துகிட்டே இருக்கோம். மனசில் ஆனால் இருக்குது அம்மா எனக்கு ஃபீல், யாருக்காலும் கண்டிப்பாக இருக்கும். அம்மா தானே எல்லாமே, அம்மாவே இல்லைன்னா என்ன. எங்கள் அம்மானா எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ரெண்டுமே பொண்ணு, நானும் அக்கா மட்டும்தான், எங்கள் வீட்டில் பையனாக கிடையாது. ரொம்ப செல்லமாக வளர்ந்தோம். அதுவும் நானும் அம்மா எல்லாம் சுத்தமாக தூங்க கூட மாட்டேன். எதுக்கே இருந்தாலும் எது எல்லாமே வாங்கி கொடுத்துருவாங்க. அக்கா பிறந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிறந்ததுனால ரொம்ப செல்லம் வீட்டில், எல்லாமே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி இருந்தது ஒரு ஜாலி. காலேஜ் போவேன், ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், ஒரு ஜாலி. அம்மா அப்பா கேட்குறது வாங்கி கொடுப்பாங்க, அக்கா பசங்க, அப்படியே ஒரு சூப்பராக இருந்துச்சு லைஃபு. ஆனால் அன்னைக்கு ஒரு அந்த ஈவினிங் கரெக்டாக February 22, 2021 காலேஜ் போயிட்டு ஈவினிங்கு நான் காலேஜ்லேருந்து வரும்போது அம்மா வந்து அக்காட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அது நடந்தது. 5 நிமிஷம்தான், என்னாச்சு லேட்டாக ஆச்சு அப்படின்னு சும்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்காட்ட ஃபோனில் பேசியிருந்தாங்க, எனக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு சுடு தண்ணி மட்டும் போட்டு கொடு. நான் கெட்டலில் வந்து போட்டுட்டு இருந்தேன், கொடுத்தாங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாங்க, பாத்ரூம் போயிட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்தேன். உடனே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு உட முடியாக்கா அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா எப்பவுமே நாங்கள் அக்கா வந்து வீட்டுக்கு வர வைக்கிறது வந்து அம்மா வந்து உடம்புல நீ வந்து பாரு அப்படின்னு பசங்க கூட்டினு வருவா. அப்போ தான் நான் வரமாட்டா, அங்கே தான் இருப்பா, இங்கே வரவே மாட்டா, எப்பயாச்சும் உடனே தான் வருவா. அதுக்காக அம்மா உடம்பு உள்ள சும்மா சொல்லுவாங்க பசங்களை பார்க்கணும்னு. அதை வந்து அன்னைக்கும் நான் சும்மா வல்லாரம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். அக்கா உண்மையாக்கா, அதுக்கப்புறம் நான் வீடியோ கால் பண்ணி காமிக்கிறேன், நீ வா. அம்மா உண்மையாகவே முடியல, வீடியோ கால் பண்ணி அம்மாட காமிக்கிறேன். அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்னாலே ரொம்ப பயம். அக்காவுக்கு டெலிவரி டைம் கூட வெளியே தான் உட்காந்து உள்ளே வரமா, டாக்டர்ஸ் நர்ஸ்லாம் பார்த்தாலே அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் இருந்தது, முதுகில் ஒரு கட்டி மாதிரி வந்துச்சு. அது வந்து கோடில இருந்து ஒருத்தர் தான் வருவாங்க கட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ராஜ கட்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த கட்டி. அந்த கட்டி ஆனால் அப்போ கூட எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. அக்கா கல்யாணம் அப்பெல்லாம் ரொம்ப முடியாமல் போயிட்டாங்க, அதை கூட எல்லாமே இது பண்ணி வந்தாங்க. நார்மல் லைஃப்பில் எல்லாமே இப்போ தான் நாங்கள் வந்து அவ்வளோ குடிசிலருந்து நாங்கள் வந்து மாளிகை பார்த்த மாதிரி அவ்வளோ சூப்பராக போச்சு எங்கள் லைஃபு. நாங்கள் நல்லா கஷ்டத்தில் இருக்கும்போது கூட எங்கள் அம்மா நல்லா இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ வசதியை நாங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மா இப்படி ஆயிடலாம் நாங்கள் நினச்சே பார்க்கவே இல்லை. நான் சொல்கிறேன். அப்புறம் அக்காவுக்கு வீடியோ கால் பண்ணி நான் காமிச்சேன். அம்மா சொல்கிறாங்க, அப்போ ஹாஸ்பிட்டலில் என்ன கூப்பிட்டு போகாதீங்க, அவ்வளோதான், நான் இதுக்கு தான் சேரும், ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகக்கூடாது சொல்லிட்டு அம்மாவை அப்படியே கொண்டுடுவேன். அப்படியே வீடியோ காலில் இருந்து அக்கா கிட்டே காமிக்கிறாங்க அம்மா. அப்புறம் அக்கா சரி வெயிட், நான் வரேன்னு சொன்னான். அப்புறம் நம்மன்னா அப்படியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படியே செவுத்தில் போய் முட்டிக்கினாங்க, ஐயோ கடவுளே ஏன் என்ன எனக்கு இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு கொடுக்குற, ஏன்னா போயிட்டா என் பொண்ணு என்ன பண்ணும், எங்கள் அப்பா நம்பிலாம் விட முடியாது, இவரை நம்பிலாம் எப்படி என் பொண்ணை நான் விட்டுட்டு போக முடியும், அது கல்யாணம் கூட ஆகலையே, இன்னும் சின்ன பிள்ளையா இருக்குது, அது பொண்ணும் தெரியாது, அந்த பொண்ணு ஆழமா இருக்கே முடியல. ஓகே, நான் ஃபஸ்ட் கதைக்கு வரேன். அக்காவுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு லைஃபு பசங்க, மாமியார் வீடு அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டா. நான் வந்து அப்பா வந்து குடிப்பாரு, அவர்கிட்ட வந்து என்னை விட்டு போக முடியாது. எல்லாமே எங்கள் அம்மா என் ஃப்ரெண்ட்ஸும் அம்மாங்களாம் உடம்பு சரியில்லை பயப்படுவாங்க.
ஐயோ ஐயோ பாவம் வயசு பொண்ணு வச்சிருக்காங்களே, இன்னும் கல்யாணம் பண்ணல இந்த பொண்ணுக்கு, அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலையே பயப்படுவாங்க. அந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆயிடமோ சொல்லிட்டு அவ்வளோ பயப்பட, யாரும் அவங்க கண்ணு மாதிரி தெரியறாங்கன்னு தெரியல, அவங்க பார்த்து கெஞ்சுறாங்க எனக்கு உயிர் உயிர் பிச்சை கொடுங்க, என் பொண்ணுக்காக ஏதாச்சும்னா இருக்கணும், நான் போயிட்டு என் பொண்ணு யார் பார்த்துப்பா அதுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே புரியல. நான் அப்படியே நான் எனக்கு என்ன தெரியும், எனக்கு அப்போ 19 வயசு நான் இருக்க, அந்த மாதிரி எனக்கு டெத்து சொல்லி என் நெருங்கின சொந்தம் யாருமே இருக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஃபேமிலி லீவ் தாத்தா படி இறக்கும் போது நான் கிடையாது, பாட்டி கூட இருந்தாங்க அப்போ, அவங்களுக்கே அப்போ 1-2 வயசு, அவங்களே எங்கள் வீட்டு தான் உயிரோடு தான் இருந்தாங்க. ஆனால் அப்படியே எனக்கு என்ன அப்படியே பைத்தியம் முடிச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷத்து குரூப் பேர் தான் சொல்கிறேன், அது எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் நடந்தது. அப்புறம் நம்ம நாங்கள் அப்படியே பேசிகிட்டே இருந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு என் மடி மேலே வந்து நைட்டி வந்து நான் மாட்டி விட்டேன். நைட்டி போட்டுக்கோனா அக்கா வந்தோம், நம்ம காரில் போயிடலாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, அக்கா நடுவில் போகணும்னு ஆம்புலன்ஸ் போகணும்னு நான் யோசிக்கிறேன், எதுக்கு ஆம்புலன்ஸ்லாம் பண்ணுறாங்க அவ்வளோ பெருசாக ஏதாச்சும் ஆயிடுச்சு அம்மாவுக்கு, நான் யோசிக்கிறேன் என்ன வந்ததே தெரியல. திடீர்னு அப்படியே டக்குன்னு வந்து மடி மேலே பட்டாங்க, என்னம்மா என்னம்மான்னு கேட்டேன், நீரே பார்த்துக்கொள்ளும் நீரே என்னை வழி நடத்தும் என் பொண்ணை சொல்லிட்டு 3 வாட்டி அப்படியே என்னை பார்த்துனே கண்ணு மூணாங்க, 3 வாட்டி அப்படியே இழுத்தாங்க லைட்டாக பல் மூணு தெரிஞ்சுது. அப்புறம் எப்பவுமே நான் சின்ன வயசுல அம்மா வந்து வயிறு மேலே போதா மேலே போதா பா எப்பவுமே பார்ப்பேன், தூங்கும் போதெல்லாம் பார்ப்பேன், ஐயோ தினம் தெரியல அது எப்பவுமே இருக்கும் எனக்கு, ஐயோ அம்மாவுக்கு எப்பவுமே நான் அந்த அந்த நியூ இயர் அம்மா ஃபெப்ரவரி சார் தான் நியூ இயர் கூட நான் அந்த 11 மணி சர்ச்சில் தான் இருந்தோம், அந்த பெல் அடிக்கும் போது கூட ஐயோ எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் ஃபேமிலி இருக்கும் எல்லாருக்குமே என்னோட ஆயுசில் கூட நீங்கள் கொடுத்துருங்க ஏசப்பா, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே இன்னும் நிறைய வருஷம் வந்து என் கூட வாழும், நான் சாவ வரைக்கும் எந்த ஒரு சாவையும் நான் பார்க்கக்கூடாது, நான் நியூ இயர் ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு அதுதான் சர்ச்சில் உட்காந்து இந்த மாதிரி யாரும் சொல்ல நான் நினச்சே பார்க்குறேன். அதே மடிமல் சுற்றுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல, மூச்சு கையை இப்படி வச்சு பார்க்குறேன் காற்றே வரல, வயிறை பார்க்க மேலே போயிட்டே வரவே இல்லைன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படி கை கால்லாம் இப்படி ஒதற ஆரம்பிச்சிச்சு, அப்படியே மடியிலேருந்து அப்படி தூக்கி போட்டு நான் ஓடுறேன், எனக்கு பின்னாடி திரும்பி பார்க்கவே முடியல, அந்த செவத்து சோஃபாவில் பிடிச்சி அப்படியே விழுறேன், எழுந்துக்கிறேன் விழுறேன். அப்பா அப்போ தான் கரெக்டாக அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன், அப்போ அப்பா கரெக்டாக ஆட்டோ நிறுத்துறாரு, அப்பா அம்மாவுக்கு மூச்சே இல்லைப்பா வாப்பாவும் சொல்லிட்டு அந்த வெளியில் அந்த ரோடில் இருந்த அந்த ஆண்டிங்லாம் என்னை உள்ளவே விடவே இல்லை. அப்புறம் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, நான் போகிறேன் அப்போ சொல்லுவாங்க, அவங்களாம் தள்ளி விட்டு நான் உள்ளே போகிறேன், அப்படியே இப்படிலாம் குத்திட்டு இருந்தாங்க, நானும் நெஞ்சிலலாம் குத்துறேன், ஒன்றுமே ஒரு ஒரு பஞ்சு மூட்டைக்கு வந்து நம்ம குத்துறாண்டி இருக்கோம், ஒன்றுமே இல்லை, அந்த உயிர் உடம்பு இல்லைன்னா அவ்வளோதான் எதுவுமே இல்லை. அப்புறம் அக்கா வர என்னடியாச்சு என்னடியாச்சு அப்படின்னு எனக்கு அவன் என்ன பேசுறா கூட தெரியல, எனக்கு அப்படியே எனக்கு அழுத்த அந்த ஐடி கார்டுலாம் நான் கழட்டவே இல்லை. அப்படியே நான் ரோட்லேயே உட்காந்து அப்புறம் அக்கா வந்து ஒரு பெட்ஷீட்டில் அம்மா மேலே போட்டு ஆட்டோலேயே ஹாஸ்பிட்டல் போட்டு போனாங்க எங்கள் பாபு கிளினிக் சொல்ல கிளினிக்கு. அப்போ இந்த மாதிரி இறந்துட்டுருக்காங்க எப்பயோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அக்கா நான் ரோட்லேயே உட்காந்துருக்கிறேன், எல்லோரும் என் சுற்றி இருக்காங்க, என் ஃப்ரெண்டு இஷான்னு சொல்லிட்டு அவளும் என் கூட இருக்கா பக்கத்து தெருவில் இருக்கா. அப்புறம் இருக்கும்போது அக்கான்னு சொல்லிச்சு அம்மா செத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரே கத்து அடிதான் நான் அம்மா வந்து என் லைஃப்லேயே நான் என் லைஃப்லேயே அப்போ தான் நான் அவ்வளோ சத்தமாக அம்மான்னு கூப்பிட்டுதே ரோடில் அப்படியே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மண்ணில் பிறந்து அழுகுறேன், எனக்கு அவ்வளோ எனக்கு என்ன பண்ணுறேன் அதை எப்படி செத்துருவாங்க அப்படியே என்னென்னமோ ஃபோன் வந்துமே இருக்குது வேறு, எனக்கு யார் யார் என்ன பண்ணால் எப்படி அவங்களாம் நியூஸ் பண்ணி ஃபோன் மேலே போகணும், அந்த ஃபோனே இப்படி வச்சுட்டேன். அப்புறம் ஐடி கார்டெலாம் கழட்டிட்டு அப்படியே அப்படியே தான் உட்காந்துட்டே இருந்தேன், அவங்களே பார்த்துன்னு வந்தாங்க, படம் மாற்றினாங்க, ஃபீஸர் பாக்ஸ் வந்துச்சு, எல்லோரும் வந்தாங்க. இன்னைக்கு 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு அம்மா பேசிட்டு இருக்காங்க, 7:30 இறந்துட்டாங்க அந்த கால் அவரில், அப்புறம் 7:30 அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட், 5 நிமிஷம் தான் உயிர் போயிடுச்சு. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க நல்ல நல்ல சாப்பிட்றான் ரொம்ப துணி துடிச்சு வந்து இருந்து டேப்லெட் போடாமல் விட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா அப்பாவும் யாராச்சும் சுகர் இருந்து அவங்களெல்லாம் கேர் பண்ணிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேர் பண்ணிக்க, நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும், நான் வந்து அப்படி விட்டுட்டு அவங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லவே இல்லை, ஹாஸ்பிட்டலாம் பயப்படுவாங்க எதுவுமே எங்ககிட்ட சொல்லல, இது நான் அக்கா எல்லாமே கூப்பிடுவோம் ஹாஸ்பிட்டல் வாமா வாமா கூப்பிட்டு வரவே மாட்டாங்க, அந்த குட்டினாலதான் நானே என்னை பார்த்து எனக்கு தெரியும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மறைச்சிட்டே இருப்பாங்க, என்ன எப்படி நடந்ததுலே தெரியல, அட்டாக் கூட எங்களுக்கு அட்டாக் கூட எங்களுக்கு தெரியல, அது என்னமே செக் பண்ணாததுனால அப்படியே விட்டாச்சு. அப்புறம் எல்லாருமே வந்து ஆனால் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப்ல ஜாலியாக சாப்பிடணும், ஊர் சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், படிக்கணும், காலேஜ் போகணும், அம்மா அப்பா கூட போகணும், அக்கா பசங்க இதுதான் லைஃப்பாக இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக மாறி இவ்வளோ பெரிய உலகம் அந்த வெளியே இருக்குது, ஒரு ரவுண்டுக்குள்ளேயே லைஃப் சுற்றி இருந்தது, இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது, இன்னமும் குடும்பம் இருக்குது லைஃப் அப்படின்னு இப்போ தான் எனக்கு அம்மாவும் எவ்வளோ பார்த்தாங்க, எங்களால் கொடுக்க முடியலன்னா கூட எங்கள் அம்மா அன்பாக பேசுவாங்க, எல்லாருக்கும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் தான் நினைப்பாங்க.
சொந்தக்காரங்களும் சண்டை போட்டால் கூட அவங்களால சேர்த்து வைக்கணும், மற்றவங்க எப்பவுமே நல்லதுன்னு நினைக்கணும், நம்மகிட்ட இல்லைனா கூட மற்றவங்க கொடுத்து உதவணும் அந்த மாதிரி தான் எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து நடுத்தரில் ஆசை போட்டும் இல்லாமல் நிற்கும் போது ஆனால் ஒரு சொந்தக்காரங்களும் எங்களுக்கு கூட வரவே இல்லை. எங்கள் டேவிட் மாமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தேன் எங்கள் தம்பி டேவிட் மாமான்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் மாமியும் மட்டும்தான் எங்களுக்கு வந்து கூட இருந்தாங்களே. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் எங்கள் அக்காவும் என்ன பண்ணிப்போம் தெரியல, எங்கள் அப்பாவும் அப்பெல்லாம் கண்டுக்கல நாங்கள் அவரை குடிச்சிட்டு அப்படி அவரில் எங்களெல்லாம் யோசிச்சாலும் தெரியல. ஆனால் டேமாவும் மாமி பசங்க அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் என்ன இருக்கோம் கூட எனக்கு இப்போ நினச்சா கூட தெரியல, யாருமே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க வீட்டிலலாம் பேசவே இல்லை, பேசியிருந்தவங்க வேறு அவங்களே எங்களை வந்து ஒன்றும் பார்க்கல. இது ஓகே விசாரிச்சுட்டு போனாங்க. ஆனால் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுறது எங்கள் டேட் மாமாவும் மாமி தான். இப்போயும் அவங்களுக்கு நான் ரொம்ப நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கடமை பண்ணுறோம். அக்காவும் சரி அம்மா இறந்துட்டாங்க அந்த குழந்தைங்களோட மனசு எப்படி இருக்கும், குழந்தைங்க தான் என்ன இருந்தாலும் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்தேன். இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் எப்படி என்ன பண்ண போகிறோம்லாம் தெரியல. அம்மா மேலந்தைங்களெல்லாம் பார்த்துட்ருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யார் யார் எப்படி யார் யார் என்ன பண்ணாங்க, அம்மா இருக்கும்போது எப்படி எங்கிட்ட நடந்துக்கினாங்க, இல்லாத போது எப்படி நடந்துக்கினாங்க, அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி என்ன லைஃப் இது அப்படின்னு அப்படியே ஒரு இடி தூக்கி தலையில் போட்டு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. எப்படி அது வந்து மீண்டும் வந்தோடனே எனக்கு தெரியவே இல்லை. இப்போயும் அவங்க நினச்சாலே பிளாங்காக எப்படி எங்கள் அம்மா இனிமேல் எங்கள் லைஃப்லேயே பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவை என் குழந்தை கூட எங்கள் அம்மா பார்க்கல, எதுவுமே பார்க்கலையே. இப்போ அப்பா கூட ஆட்டோ வைக்கணும், அது கூட அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வீடு வாங்கி அதில் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கடைசிக்கும் அவங்க வீடு பார்க்கவே இல்லை. நான் இன்னும் நான் அம்மா இல்லாதது எப்படி நான் ஃபீல் ரொம்ப பண்ணேன்னா, எனக்கு பாப்பா வந்து டெலிவரி டைமில் தான் ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதுலாம் உண்மையை யோசிச்சு வச்சு அம்மா வீடுன்னு எல்லாரும் போயிடறாங்களே, எனக்கு அம்மா வீடு கிடையாது அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். சரி ஆசைப்பட்டது சமைச்சு சூடாக சாப்பி ஆசைப்பட்டது சமைச்சு கூட கொடுக்க முடியலையே, சூடாக சமைக்கலாம் வாமிட் எடுத்துனே இருப்பேன்னா. இப்போ அக்காவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அக்கா வயிற்றுல பாப்பா இருக்கும்போது அவள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா, அப்போ அம்மா அப்படி பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அம்மா வீடுன்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம அம்மா என்னை பார்த்துக்கு ஆள் கிடையாது, சமைச்சு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நான் பிரேன் அந்த 9 மாதம் கூட எப்படியோ என் ஹஸ்பண்டு என் அக்கா எங்கள் மாமா மாமி எல்லாம் எங்கள் சித்தி அங்கிள் எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா டெலிவரிக்கு தான் ரொம்ப இப்போ வரைக்கும் என் குழந்தைய வந்து பார்க்காதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சாப்பாடு செஞ்சு எங்கள் அம்மாவோட பெரியப்பாவோட பையன் அப்படியே அங்கே அவன் செங்கல்பட்டு ஜிஎஸ்டி தான் அவங்க பேர் கண்ணன், அவங்க அவங்க ஒய்ஃப் நான் திரும்ப நேர்ந்து கூட பார்த்து நேரம் ஞாபகமே கிடையாது. என்னெல்லாம் தெரியவே தெரியாதாம்மா எஸ்தர் பொண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுக்காக 3 வேலையும் எனக்கும் மட்டும்தான் அக்காவுக்கு கூட இருந்தேன், எல்லாருக்குமே சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா எவ்வளோ மற்றவங்களுக்கு பார்த்தாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் பக்கத்து வீட்டில் ஒரு எங்கள் அம்மா பற்றி சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் அரிசியில் பருப்பு இங்கே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. மற்றவங்க நம்மகிட்ட என்ன கூட நம்மகிட்ட வச்சுக்கிட்டே ஒருத்தவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எங்கள் அம்மா வந்து ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் எப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க, பாவம் குழந்தைங்க சமைச்சு நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குன்னு வரும்போது ஒருத்தருமே வரவே இல்லை. எங்கள் அம்மா செஞ்ச தானம் தர்மம் தான் எங்கள் அம்மாவோட பெரியப்பா பையன் வந்து அவங்க செங்கல்பட்டில் இருந்தாங்க, அவங்க மூலயமா எங்களுக்கு சாப்பாடு கிடச்சிது. ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தவங்க யாருமே ஒருத்தரும் என் ஹாஸ்பிட்டல் கூட வந்து பார்க்கல. இப்போ வரைக்கும் என் குழந்தை கூட பார்க்கறதுக்கு யாருமே வரவே இல்லை. அம்மா இருக்கும்போது எல்லாருமே வருவாங்க, தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாரும். அம்மா இல்லாத போது அப்படியே ஓகே, அப்புறம் அம்மா இல்லாதுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு மதிப்பு. நம்ம சந்தோஷத்தில் கூட இருக்கும்போதோட துக்கத்தில் தான் கூட இருக்கணும் ஆறுதலாக சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் சந்தோஷத்தில் பகிர்ந்துக்கிறது வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நாங்கள் துக்கத்தில் வந்து கைவிடப்படும் போது யாருமே கிடையாது. எங்கள் மாமா சித்தி எங்கள் அக்கா நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே எப்படியோ ஓவர்கம் பண்ண வந்தோம். அவங்க மட்டும் இல்லைன்னா நாங்கள் அவ்வளோதான். இதுதான் எங்கள் லைஃப்லேயே திருப்பி போட்ட ஸ்டோரி. இப்போ நான் நேரம் அம்மா இருந்தாங்கன்னா நான் எப்படியோ இருந்திருப்போம். ஆனால் கடவுள் இப்போயே நல்லாவே நல்லாவே வந்து எங்களை வழி நடத்துறாரு, அதையும் குறை சொல்லக்கூடாது, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் லைஃப்லாம் இந்த மிஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கும். அம்மா இல்லை அம்மா இல்லைன்னு எனக்கும் சரி அப்பாக்கா சரி எல்லாருக்குமே இருக்கும் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு. அது மாதிரி உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உடம்பு சரினா அவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளுக்கு காசு உடம்பு குழந்தைங்க கஷ்டப்படுறோன்ட்டு. அவங்க நீங்கள் அவங்களுக்கு என்ன உடம்புல என்ன பிரயோஜனம் சி என்ன பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் தான் வந்து பார்த்து அவங்கள கேர் பண்ணிக்கணும். இல்லாதவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை தெரியும். நாங்கள் இருக்கும்போது எனக்கும் அவ்வளோ தெரியல, ஆனால் விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டேன், லைஃப்னா என்னன்னே தெரில, பசினான்னு தெரில. உண்மையே அம்மா இல்லாமல் பசியில் கூட நான் இருந்துருக்கிறேன். அம்மா இல்லை அது இல்லாத போது ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா கூட இப்போ என்னடா இது லைஃபா அப்படின்னு யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் நானும் அக்காவும் பேசிப்போம்,
நம்ம அக்கா அம்மா இல்லாதனால தான் நம்ம வந்து இப்போ நம்மளே நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அம்மா இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்மளால் எழுந்து நிற்க முடியல. அம்மாவுக்கு நம்ம அம்மாவே நாங்கள் டிபார்ட் பண்ணியே வாங்கியாச்சு. அக்காவும் அப்படிதான் எது கேட்குறதாமா, அம்மா இடமா இது வாங்கி கொடுத்துருமா, அது வாங்கி கொடுத்துருமா, என்ன வாங்கி கொடுத்துருவோம், உடனே வாங்கி கொடுத்துருவோம், எது இருந்ததோ இல்லையா உடனே. நம்ம எங்கள் அம்மா வந்து இப்படி வாழ விட்டதெல்லாம் எங்க மூலயமா எங்களுக்கு அதெல்லாம் போட்டு பார்த்து எங்களுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க அதை பார்த்து வாழ்ந்தாங்க, சந்தோஷப்பட்டாங்க. அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களே டிபெண்ட் பண்ணுவாங்க. கடல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாடம் புகுட்டுற மாதிரி எங்கள் அம்மா இல்லாமல் போயிட்டு நாங்களே எங்களை வந்து நாங்கள் சொந்த காலில் நிற்கிறதுக்கு இந்த குறை வருஷமா எங்கள் அம்மா இல்லாமல் தான் இருக்கும். இப்போ நாங்களே தான் வாழ்கிறோம், அம்மா இல்லைனாலும் நாங்கள் வாழ்ந்தோம் சொல்லிட்டு கடல் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் ஆடாதீங்க, உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் சில்டமே நான் நினைப்பேன், நிறைய கெட்டது பண்ணுறாங்க, எல்லாருக்கும் நல்லது நினைக்க மாட்டாங்க, துரோகம் பண்ணுறாங்க, அவங்க நிறைய துரோகம் பண்ணுறாங்க, குடும்பத்தை பிரிக்கிறாங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க எதுவுமே, ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாம் நம்ம கதை நல்லா வச்சுருக்காரு. நம்ம அம்மா நம்மளுக்கு நல்லதே சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நல்லா இருக்கணும், மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், யாருக்கும் வந்து துரோகம் நினைக்கக்கூடாது, இந்த மாதிரி யாரையும் பிரிக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி வளர்த்தவங்க. ஆனால் அவங்க இல்லாமல் நாங்கள் வந்து கஷ்டப்படுமேன்னு யோசிப்பேன், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நான் யோசிப்பேன். இது நல்லா எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட பிளெஸிங் தான் எங்கள் ஃபேமிலி, எங்கள் அக்கா, எங்கள் அக்கா பசங்க, என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட், அக்காவோட ஹஸ்பண்ட், எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மாவோட பிளெஸிங்ஸ் இருக்குது. நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் எங்கள் அம்மா எங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒரு இந்த மாதிரியே இருக்க மாட்டோம். நாங்களும் ஒரு நிலைமைக்கு வருவோம். அதை எங்கள் அம்மா பார்ப்பாங்க, அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதுதான் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சோகமானது. நான் இதில் ஒரு 100% ஒரு 25-30% தான் எங்கள் லைஃப்பில் வந்து நான் சொல்லியிருக்கோம். ரொம்ப பெரிய கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சிருவோம். நானே அக்காவும் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் இருக்கும்போது ஒரு சொர்க்கம், இதுக்கப்புறம் ஒரு நரகத்தில் வாழணும். அதை வந்து எப்படியோ ஓவர்கம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஹைட்டுக்கு போவோம். அப்போ பெரிய ஆசை வீடு கட்டி, எங்கள் அம்மா வீடு கட்டி பார்க்கணும்னு ஆசையாக, அது எஸ்தர் இல்லைன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து ஒரு வீட்டில் வந்து கட்டி, அது ஏன் என்னோட காசில், என் ஹஸ்பண்ட் காசுலையோ மற்றவங்க காசுல, என் காசுல நான் வீடு கட்டி ஒரு கூரை வீடாக தான் கூட சொந்த நேரத்தில் ஒரு கூரை வீடு போட்டு எஸ்தர் இல்லைன்னு சொல்லிட்டு போடணும். ரொம்ப ஆசை, கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும். கண்டிப்பாக அப்பா தயவு செஞ்சு எல்லாருமே பத்திரமா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு மாதிரி எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. நைட் தூக்கமா கூட தெரியல, நைட்லாம் அலறி ஏஞ்சிப்பேன். அம்மா வட்டி பிடிச்சி நான் அம்மா கையில் தூங்கினாதான் தூக்கமே வரும், தலை சோர்ந்தாலும் தூக்கம் வரும். அப்புறம் அது ரொம்ப அடிக்கடி நைட்டில் அலறி அலறி ஏஞ்சிப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அம்மாவோட அப்படியே மினிஜர் ஆஃப் தான் என் பொண்ணு. அது சைடில் அம்மா பார்த்துலாம் தூங்குவேன். அப்படியே அவளை பார்க்கும்போது அப்படியே அம்மாவே என் கூட படுத்துட்டு இருக்க மாதிரி. நான் நம்ப மாட்டேன் இதெல்லாம், அம்மாவே வயிற்று வந்து பிறப்பாங்க, அப்பாவை வயிற்று வந்து பிறப்பாங்க. ஆனால் நம்ம மாட்டானா இது எனக்கே நடக்கும்போது அவளோட மூஞ்சி ரியாக்ஷனு, அம்மா தூங்குற ஸ்டைலு எல்லாமே அம்மா தான். இப்போ அம்மாவே எங்கள் திருப்பியும் எங்கள் அம்மா வந்து என்னை குழந்தைய பார்த்துக்கினாங்க. இப்போ எங்கள் அம்மாவே என் கையில் குழந்தைய வந்து அவளை நான் வந்து புதுசாக அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது. என் பொண்ணு அதான் என் பொண்ணு பேரும் வந்து ஆல்டன் பிளஸி எஸ்தர்ன்னு சொல்லிட்டு அம்மா பேரே வச்சாச்சு. அவள் தான் எங்கள் அம்மாவே திருப்பி என்கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ அவனுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் அம்மாவை நினைப்பலாம் அப்படியே போல. அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் அவளை பார்க்க பார்க்க சிரிப்பிடாங்க. என் குடும்பமே ரொம்ப சிரிச்சிட்ருக்கோம் அவளை பார்க்க பார்க்க தான், அதோட சந்தோஷத்தோடு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்கும்போது இன்விடேஷனு எல்லாமே வரும். இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூட என்னை இது வரைக்கும் கூப்பிட்டதே கிடையாது யாருமே எங்களை. இன்விடேஷன் அம்மா இருக்கும்போது அவ்வளோ எல்லாரும் அம்மா எல்லாருக்கும் செஞ்சுருக்காங்க, செஞ்சது சொல்லி காமிக்கல. எல்லாருக்கும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க, எல்லாம் கொடுக்க முடியலனா கூட எல்லாருக்கும் அந்த போயிடணும் நம்ம பசங்க அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்துக்குமே போவாங்க. ஆனால் எங்களுக்குன்னு வரும்போது யாருமே ஒரு இன்விடேஷன் கூட எனக்கு வீடு தேடி வந்து யாருமே இது கூட வச்சது கிடையாது. அது ஏன் இப்படி இதுதான் உலகமா, இல்லை இதெல்லாம் கற்றுக்கணும் நாங்கன்னு சொல்லிட்டு தான் கடலை எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இது கொடுத்துருக்காரு போல. இதெல்லாம் இதுதான் உலகம், இதுதான் மக்கள், இதுதான் மனுஷங்க சொல்லி புரியறதுக்காக தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காரு போல. ஓகே, எதுவோ இருந்தாலும் ஓகே, நாங்கள் ஓவர் கம் பண்ணி வருவோம் கண்டிப்பாக. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ப்ளீஸ் உங்கள் சப்ஸ்கிரைபும் உங்களோட பெல் ஐக்கான் பக்கம் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப்லாம் எனக்கு ரொம்ப தேவை. அதுக்கப்புறம் என்னோடய லாங் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். என்னென்னா எல்லாருக்கும் ஒரு காசு தான், நம்ம சேனல் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகணும்னு ஆசை. அதனால எனக்கும் ஆசை, எங்களுக்கும் ஆசை. எங்கள் ஃபேமிலியில் நீங்களும் ஒரு உறுப்பினராக ஆக எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம். நீங்களும் எங்கள் ஃபேமிலியில்
எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ அந்த சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களும் நாங்கள் அம்மாவோ அப்பாவோ நினச்சி தான் எங்கள் எங்களோட ஃபேமிலியில் நடக்கிற அட்ராசிட்டிலாம் காவிக்கணும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வளவலாம் குழவெல்லாம் ரொம்ப எழுதிட்டே போகிறேன். ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு, ஓகே அந்த சோகம்லாம் காமிக்கூடாது, ரொம்ப ஜாலியாக எப்பவுமே இருக்கணும், சிரிச்சிட்டே இருங்க, நீங்களும் மற்றவங்களும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இதோட சந்திக்கலாம், பாய். இவ்வளோ பேசவே முடியல, கடல தண்ணிலாம் அதாம இந்த வீடியோ வந்து எடுக்கணும்னு நினைச்சேன், அதாவது கண்ட்ரோலே பண்ணணும்.